Hello friends, நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான சுவையில் சோயா சங்க்ஸ் வச்சு சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், புலாவ், கீ ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 50 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சூடு தண்ணியில் வந்து சோயா சங்க்ஸை டிப் பண்ணும்போது நல்லா ஊறி வரும். அதை தவிர அதில் டஸ்ட் எதுனா இருந்தாலும் அது எல்லாமே வந்து சூடு தண்ணியில் நல்லாவே வந்து ரிமூவ் ஆயிரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு நடுவில் வந்து மிக்சர் ஜாரில் 10 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகி நல்லா வந்து சோயா சங்க்ஸ் வந்து ஊறி வந்துருச்சு. அதில் இருக்க எக்ஸஸ் தண்ணியை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிழிஞ்சு ஊற வச்சு வச்சுருந்த சோயா சங்க்ஸை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். இது கூட 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதங்கி வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு அதோட நிறமும் நல்லா மாறி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த எல்லா மசாலாவையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அடியில் அடி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணியோடு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இந்த சோயா சங்க்ஸ் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து ஒரு முறை கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு சேர வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோட அளவு 400 ml. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து எந்த அளவுக்கு கொதிச்சு வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கும். பாருங்கள், நல்லா வந்து கிரேவி கெட்டியாக ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா, எந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி வேணும் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே வந்து நறுக்கின கொத்தமல்லியே தூவிக்கோங்க. அதையும் தூவிட்டு நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான சுவையில் வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி தயாராகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கறதுக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், புலாவ் இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.